இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தாவர செல். ஒவ்வொரு உயிரினத்தோட அடிப்படை அழகு வந்து செல். அதே மாதிரி தாவரமும் தாவர செல்லால் ஆனது. இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ராபர்ட் குக். எப்போன்னா 1665 கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா தாவர செல்லோட பாகங்களும் அதோடய செயல்பாடுகளும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாகங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து செல் சவ்வு, அப்புறம் செல் சுவர், சைட்டோப்ளாசம், எண்டோப்ளாச வலைப்பின்னல், கோல்கை உறுப்பு, லைசோசோம், வாக்கோல், மைட்டோகாண்ட்ரியா, கணிகங்கள், பசுங்கணிகம், சென்ட்ரோசோம், உட்கரு, லாஸ்ட்டாக குரோமோசோம். ஃபஸ்ட்டு செல் சவ்வுலேருந்து வரலாம். செல் சவ்வு இதுக்கு வேறு என்ன பேர்லாம் இருக்குன்னா பிளாஸ்மா, இல்லை பிளாஸ்மோலிம்மா, இல்லை ரெட்டை அடுக்கு தேர்வு கடத்தும் சவ்வு. பிளாஸ்மா, பிளாஸ்மோலிம்மா, தேர்வு கடத்தும் செவ், இந்த மாதிரி மூணு பேர் இருக்குது இதுக்கு. இது முக்கியமாக எதுக்கு உதவுது அப்படின்னா செல்லோட அடர்வுத்தன்மையை வந்து நிலையாக வச்சுக்கிறதுக்காண்டி இது முக்கியமாக உதவுது. செல்லோட அடர்வுத்தன்மை வந்து எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது உதவுது. அடுத்து வந்து எதனால் ஆனதுன்னா ரெட்டை அடுக்கு பாஸ்போ லிப்பிடுகள், இதனால் அது ஆனது. அப்புறம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற செல்களுக்கிடையே செய்திகளை கடத்துறதுக்கு இது முக்கியமாக யூஸ் ஆகுது. பக்கத்து பக்கத்து செல்களுக்கு மெசேஜ் உடனே பாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து செல் சுவர். செல் சுவர் வந்து பிளாஸ்மா சவ்வு, அதாவது ஃபஸ்ட்டு செல் சவ்வு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா செல் சுவர். பிளாஸ்மா சவ்வை சூழ்ந்து இது காணப்படும். எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தா செல்லுலோஸ், லிக்னின், இந்த ரெண்டு பொருளால் ஆனது. லிக்னினோட முக்கியமான வேலை என்னென்னா நீரை வந்து உள்ளே அலோ பண்ணாது. நீரை வந்து எப்போவுமே நீரை உள்ளே அனுமதிக்காது. அப்புறம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இளம் செல்களாக இருக்கும். செல் சுவர் எப்படி உருவாகுதுன்னா ஃபஸ்ட் இளம் செல் செல்லாக இருக்கும், அப்புறம் முதன்மை செல் சுவராக இருக்கும், அதுக்கப்புறம் அது முதிர்ச்சி அடைந்து ரெண்டாம் நிலை செல் சுவராக மாறும். இப்படி தான் வந்து செல் சுவர் உருவாகுது. அடுத்தது சைட்டோப்ளாசம். செல் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற கூழ்மம் போன்ற ஒரு பகுதி. இதில் வந்து ஒளி கசியும், செல் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற ஒரு ஒளி கசியக்கூடிய பொருள்னு சொல்லிக்கலாம். இது வந்து மெதுவாக சுழல்றதுனால இதுக்குள்ளே இருக்கிற நுண்ணுறுப்புகளும் சேர்ந்து மெதுவாக சுழணும். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சைட்டோப்ளாச ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து செல் சவ்விற்கு கீழே காணப்படுற மொத்த அந்த சைட்டோப்ளாச கூழ்மமும் சேர்ந்து எக்டோப்ளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல் சவ்வுக்கு கீழே காணப்படுற மொத்த சைட்டோப்ளாச கூழ்மும் சேர்ந்து எக்டோப்ளாசம். அடுத்து எக்டோப்ளாசத்துக்கும் உட்கரு சவ்விற்கும் இடையே உள்ள பகுதியை வந்து எண்டோப்ளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்டோப்ளாசத்துக்கும் உட்கரு சவிற்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து எண்டோப்ளாசம். அப்புறம் சைட்டோப்ளாசமும் உட்கருவும் சேர்ந்து புரோட்டோப்ளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எக்டோப்ளாசம் ஒன்று, எண்டோப்ளாசம் ஒன்று, புரோட்டோப்ளாசம் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா எண்டோப்ளாச வலைப்பின்னல். இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து சொரசொரப்பான எண்டோப்ளாச வலைப்பின்னல், அடுத்தது வந்து வலுவழுப்பான எண்டோப்ளாச வலைப்பின்னல். வலுவழுப்பான எண்டோப்ளாச வலைப்பின்னல் எதுக்காக வருதுன்னா ஸ்டீராய்டுகள், ஹார்மோன்கள், கொழுப்புகள் இதை உருவாக்குற செல்களை உருவாக்குறதுக்கு வலுவழுப்பான எண்டோப்ளாச வலைப்பினல் வந்து உதவுது. சொரசொரப்பான எண்டோப்ளாச வலைப்பினல் எதுக்காக உதவுதுன்னா புரதத்தை உருவாக்க வேண்டிய செல்களை வந்து இதில் காணப்படுது. இதில் வந்து ரைபோசோம்கள் இணைஞ்சிருக்குது. இதோட முக்கியமான வேலை, அதாவது சொரசொரப்பான எண்டோப்ளாச வலைப்பினோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா புரத சேர்க்கையில் வந்து பங்காற்றுது. அடுத்தது வந்து கோல்கை உறுப்பு. இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா காமிலோ கால்ஜி அப்படின்றவங்களை வந்து இதை கண்டுபிடிச்சி அதை விவரிச்சிருக்கிறாங்க. இது வந்து இதோட பணிகள் முக்கியமானதுன்னு பார்த்தா எண்டோப்ளாச வலைப்பின்னலோட சேர்ந்து செயல்பட்டு சிஸ்டர்னே அப்படின்ற ஒரு இதை வந்து உருவாக்குது. எண்டோப்ளாச வலைப்பின்னல் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, ஸோ அதோட சேர்ந்து எண்டோ சிஸ்டர்னே அப்படின்ற ஒரு பகுதியை வந்து உருவாக்குது. என்ன சிஸ்டர்னே அப்படின்னா என்னென்னா குமிழ் போன்ற பகுதி, குமிழ் குமிழாக இருக்கும், அது உருவாக்குறதுக்கு வந்து இது உதவுது. அப்புறம் வந்து லைசோசோம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்கிறது. லைசோசோம் என்னென்னா அதை அடுத்து நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து செல் சுவர், செல் சவ்வு இது ரெண்டு உருவாக்குறதுக்கும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. அடுத்து லைசோசோம்னா என்னென்னு பார்த்துருவோம். இதை வந்து செரிக்கும் செல்கள் இல்லாட்டி செல்லோட தற்கொலை பைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது வந்து எப்படி உருவாகுதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த எண்டோப்ளாச வலைப்பின்னலும் கோல்கை உறுப்பும் சேர்ந்து இதை வந்து உருவாக்குது லைசோசோம் வந்து. இது வந்து எண்டோசைட்டாசிஸ் அப்படின்ற ஒரு செயல் மூலமாக செல்லுக்குள்ளே ஈர்க்கப்பட்ட வந்து துகள்களை வந்து செரிமானம் செய்கிறது. செரிக்கிறதுல வந்து இது செரிக்கிறதுக்கு வந்து இது முக்கியமான ஹெல்ப் பண்ணுது. டைஜஸ்டிவ் பண்ணுறதுக்கு இது முக்கியமான ஹெல்ப் பண்ணுது.
அடுத்து பார்க்கலான்னா வாக்கோல்கள். இது வந்து ஒரு சுருங்கும் குமிழாக செயல்படுது. எதுக்காக அப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தா, செல்லுக்குள்ளே இருக்கிற அதிகப்படியான நீர் கழிவு இது ரெண்டையும் வெளியேற்றுறதுக்காக இது வந்து ஒரு சுருங்கும் குமிழ் மாதிரி செயல்பட்டு அதை வெளியேற்றுது. இதில் வந்து கனிம உப்புக்கள் ஊட்டப்பொருட்கள் வந்து சேமித்து அதை செல்லோட அடர்த்தியை அதிகப்படுத்துகிறக்காண்டி இது உதவுது. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு வேலை பார்த்திங்கன்னா, சவ்வூடு பரவல் அழுத்தத்தை ஒரே சீராக இருக்கிறதுக்காண்டி இது முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. செல்லோட சவ்வூடு பரவல் அழுத்தத்தை வந்து எப்போதும் ஒரே லெவலாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி இது வேலை செய்யுது. அடுத்து மைட்டோகாண்ட்ரியா, செல்லோட ஆற்றல் நிலையங்கள் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அதிகப்படியான ஆற்றல் வந்து இதில் தான் சேமித்து வச்சுருக்காங்க. ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா தேவைப்படும் ஆற்றல் வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நமக்கு கிடைக்குது. இது வந்து ரெண்டு சவ்வுனால் சூழப்பட்டிருக்கு. உட்சவ்வு வந்து கிறிஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மடிப்புகளை கொண்டது, லேயர் லேயராக இருக்குதும். இது மடிப்பு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, உட்பரப்பை வந்து அதிகரிக்க செஞ்சு அதில் வந்து ஏடிபி மூலக்கூறுகளை வந்து உருவாக்குது. ஏடிபினா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இதோட தளப்பொருளில் பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இதோட டிஎன்ஏவும் ரைபோசோமும் இருக்குது. அடுத்து கணிகங்கள், இது வந்து தட்டு இல்லை முட்டை வடிவத்தில் இருக்கும். இதில் ஒரு மூணு டைப் இருக்குது. என்னெல்லாம் பார்க்கலன்னா, நிறமற்ற கணிகங்கள், இதை வந்து வெளிர் கணிகங்கள் அல்லது லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நிறமுடைய வண்ண கணிகங்கள், நிறைய கலர்ஸ் மல்டி கலர்ஸ் இருக்கும், இதை வந்து குரோமோபிளாஸ்ட் அப்படின்றாங்க. அடுத்து பசுங்கணிகங்கள், இது வந்து பச்சை கலரில் மட்டும்தான் இருக்கும், இதை வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, கொழுப்பு புரதங்கள் இதோட மூலக்கூறுகளை வந்து சேமித்து வைக்கிறதுக்காண்டி இதெல்லாம் யூஸ் ஆகுது. பசுங்கணிகத்தை பற்றி பார்ப்போம். பசுங்கணிகம் இது வந்து ரெட்டை சவ்வுனால் ஆன ஒரு உரையை பெற்றிருக்கு. அதுபோக ஒரு தளப்பொருளையும் பெற்றிருக்கு. ஓகேவா, உட்சவ்வு வந்து கணிகங்களோட முழு நீளத்திற்கும் நீளமாக இருக்குது. அது வந்து லேமல்லாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபுல்லாக உற்சவ ஃபுல்லாக லேமல்லாக்கல் அப்படின்ற ஒரு பொருளாலாம் இருக்குது. இந்த லேமல்லாக்கல் வந்து நாளாக நாளாக தடித்து கிரானாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. லேமல்லாக்கல் வந்து பெருசாகி பெருசாகி கிரானான்ற ஒரு பகுதியாக மாறுது. இந்த கிரானாக்கல்ல வந்து தைலக்காய்டு அப்படின்னு ஒரு செல், தட்டு வடிவ செல் இருக்கும். அதில் வந்து ஒரு பையு மாதிரியான ஒரு பகுதி இருக்கும். அந்த பையில் தான் பார்த்திங்கன்னா பச்சையம் இருக்கும். தைலக்காடில் தான் பச்சையம் இருக்குது. தைலக்காய்டு இல்லாத பகுதியை வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரோமா. அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோசோம், இது வந்து உட்கருவுக்கு வெளியே ரொம்ப பக்கத்தில் காணப்படுற ஒரு பகுதின்னு பார்த்தா அது சென்ட்ரோசோம் தான். இது வந்து சென்ட்ரியோல்னு ஒரு ஜோடி துகள்களை கொண்டு உள்ளது இருக்குது. செல் பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லு பிரிகிறப்போ வந்து ஸ்பிண்டில் நார்கள் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு இது முக்கியமான ரோல் பண்ணுது. அடுத்து வந்து உட்கரு, நியூக்ளியஸ். இது வந்து என்னென்னா, இது ஒரு முக்கியமான பார்ட், செல்லில் ஒரு முக்கியமான ரோல், மனுஷங்களுக்கு மூலம் மாதிரி செல்லுக்கு வந்து உட்கரு. எந்த வகையான புரதம் வந்து எப்போ உருவாகணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறது வந்து இந்த உட்கரு தான். செல் பிரிதல் அப்படின்ற ஒரு செயல் மூலமாக பெற்றோர்லேருந்து சேய் செல்களுக்கு மரபு பண்புகளை வந்து இது கடத்துது. நியூக்ளியோ பிளாஸ்டில் வந்து ரெண்டு நியூக்ளியோஸ் அமைப்புகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து நியூக்ளியோலஸ், இன்னொன்று வந்து குரோமேட்டின். நியூக்ளியோஸில் வந்து புரதமும் ஆரணியமும் நிறைய காணப்படும். இது வந்து கோள வடிவத்தில் இருக்கிறோம். ரைபோசோம் உருவாகிற இடம் வந்து இந்த இடம்தான். அடுத்து குரோமேட்டினில் பார்த்திங்கன்னா டிஎன்ஏவும் புரதமும் கொண்ட ஒரு வலை போன்ற ஒரு அமைப்பு குரோமேட்டின். செல் பகுப்புபோது வந்து குரோமேட்டின் வந்து ஒரு கயிறு மாதிரி, தடித்த கயிறு மாதிரி குரோமோசோம்களாக சுருங்கும். இது வந்து ஜீன்கள் இருக்கும், இதில் வந்து ஜீன்கள் இருக்கும். டிஎன்ஏ வடிவில் வந்து மரபு பண்புகளை வந்து பெற்றோர்களிருந்து சேய் செல்களுக்கு கடத்துது. கடைசியாக குரோமோசோம்கள், மரபு பண்புகளை வந்து இதில் தான் இருக்கும். மரபு பண்புகள் வந்து ஒரு நூல் மாதிரி நெருக்கமாக ஒரு ரெண்டு நூல் சுற்றின மாதிரி இருக்கும். இதை வந்து குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டு குரோமேட்டிடுகளால் ஆனது. வந்து குரோமோசோம் வந்து பிரியும்போது ரெண்டு குரோமேட்டிடுகளும் சென்ட்ரோமியர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இணையும். ரெண்டு குரோமேட்டிடுகளும் ஒரு இடத்துல இணையும், அது வந்து சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை இதுக்கு பேர் வந்து இந்த நிலைக்கு வந்து கைனட்டோகோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான் தாவர செல் பற்றி ஓரளவு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.